நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்டார் பொறிக்கப்பட்ட பணத்தாள்களுக்கு வந்து அதிகமான விலை மதிப்பு இருக்கா? ஏன் பணத்தாள்களில் சில பணத்தாள்களில் மட்டும் இந்த ஸ்டார் குறியீடு இடம்பெற்றிருக்கு? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீடியோக்களில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கான விரிவான பதில் தான் இந்த காணொளி. முழுசாக பாருங்கள். இந்தியாவோட பணத்தாள்களை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வரிசை எண்களில் வந்து ரெண்டு பகுதி இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய மூன்று எண்களை பார்த்தீங்கன்னா அது மூணுமே என்ன இருக்காது, அது வந்து எண்ணும் எழுத்தும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும். அது வந்து ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஒரு இடைவெளி விட்டு அப்புறம் ஒரு ஆறு எண்கள் இருக்கும், அதை தான் வந்து எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்களுக்கு பின்னாடி அழிஞ்சு போன மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்து இருக்கும். இந்த எழுத்தை வந்து நாங்கள் இன்செட் அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டும் நீங்கள் முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய எண்களில் சில குறிப்பிட்ட பணத்தாள்களில் மட்டும் இந்த ப்ரீஃபிக்ஸுக்கும் இந்த எண்ணுக்கும் நடுவில் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்கும். இந்த குறியீடை ஏன் பொறிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிட்டலாம் பணத்தாள் ரொம்ப புழங்குது, அந்த பணத்தாள் வந்து ரொம்ப அழுக்காயிட்டு கிழிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே பயன்படுத்தவே முடியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு போய் இந்த பணத்தாளை கொடுத்துருவோம். நம்ம கிட்ட வாங்குற அந்த வங்கி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பணத்தாள்களை ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பி வைக்கும். இந்த பணத்தாளை வாங்குற ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுன்னா அந்த பணத்தாளோட சீரியல் நம்பர், இந்த வரிசை என்ன முழுசாக குறிச்சிக்கிட்டு இந்த பணத்தாளை இன்னொரு இடத்துக்கு அனுப்பும். அந்த இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணத்தாளை எல்லாம் கூலாக அரைப்பாங்க, பொடி பொடியாக நுணுக்குவாங்க, இதை வச்சு கலைப்பொருட்கள் தயாரிப்பாங்க. அந்த பொடியை வந்து நீங்கள் கூட விலை கொடுத்து வாங்கிக்கலாம், அதை வந்து விற்பனைக்கும் கொடுப்பாங்க. இப்படி தான் பணத்தாளினுடைய அந்த சுழற்சிங்கிறது முடிவடையுது. அதே மாதிரி ஒரு பணத்தாள் அச்சகத்தில் பணத்தை அச்சிடுறப்போ ஒரு பெரிய பிழை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக பணத்தால் ஒன்று மடங்கி போயிடுது, அது வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட கொடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கு நிறையா ஊற்றிடுது, இதுக்கெல்லாம் மேலே கவர்னர் கையெழுத்தையே மாற்றி போட்டுறாங்க. இந்தியாவில் நடந்திருக்குது இந்த மாதிரி ஒரு பிழை ஏற்பட்டுட்டு அப்படின்னா அந்த பிழையான பணத்தால் பொதுமக்கள் கிட்டங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தாளோட சீரியல் நம்பரையும் நோட் பண்ணிக்கிட்டு அதையும் அழிக்கிறதுக்கு அனுப்பிடுவாங்க. இப்படி பணத்தாள்கள்லாம் ஒரு பக்கம் அழிகிறப்போ அந்த சீரியல் நம்பரை வாங்கிக்கிறாங்கள ரிசர்வ் வங்கி, அந்த சீரியல் நம்பரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதே சீரியல் நம்பரில் அதே மதிப்பில் திரும்பவும் அவங்க இன்னொரு பணத்தால் அடிப்பாங்க. ஆனால் இப்படி ரெண்டாவதாக வரக்கூடிய பணத்தாள் இருக்குல்ல, அந்த பணத்தாளில் தான் இந்த ப்ரீஃபிக்ஸுக்கும் நம்பருக்கும் நடுவில் ஸ்டார் அப்படிங்கிற குறியீடை அவங்க பொறிக்கிறாங்க. இப்படியாக ஏற்கனவே இருந்து அழிஞ்சு போன ஒரு நோட்டுக்கு பதிலியாக அந்த நோட்டு உருவாக்கப்படுறதுனால இதை பதிலி பணத்தாள் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் நோட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலையும் அமெரிக்கா போன்ற சில நாடுகள்லையும் மட்டும்தான் இந்த ஸ்டார் குறியீடை பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இசட் சீரீஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது அவங்க வந்து ஏபிசிடி அப்படின்லாம் வந்து வரிசையில் பணத்தால் வெளியிடுவாங்க. ஆனால் இசட் வரிசையில் மட்டும் பணத்தால் வெளியிட மாட்டாங்க. இந்த மாதிரி பணத்தால் அழிக்கப்படுறப்போ அந்த பணத்தாளுக்கு மட்டும் இசட் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் உலகம் முழுக்க நடைமுறையில் இருக்குது. இந்த ஸ்டார் பணத்தாள்கள் ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு என்ன விலை மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார் பணத்தாள்களில் எல்லா பணத்தாள்களுமே அரிதான பணத்தாள்கள் கிடையாது. இதுலேயும் சில குறிப்பிட்ட பணத்தாள்கள் அரிதானதாக இருக்குது, சில பணத்தாள்களுக்கு அதிகமாக விலை மதிப்பு கிடைக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரிசையில் இருக்கக்கூடிய நோட்டு வந்து அதிகமான எண்ணிக்கையில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, உதாரணமாக வந்து ஒரு 100,000 நோட்டில் வந்து இங்கு கொட்டி போயிடுச்சு, அந்த அவ்வளவு நோட்லேயும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அடித்து அவ்வளவுலையுமே ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வரிசையை சேர்ந்த எந்த ஒரு ஸ்டார் கரன்சிக்கும் நல்ல விலை கிடைக்காது. அதே சமயம் சில குறிப்பிட்ட வரிசைகளில் ரீப்ளேஸ்மெண்ட் நோட்டை யார்ட்டையுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு வரிசையில் நீங்கள் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நோட்டை கொடுத்தீங்க, ஒரு ஸ்டார் நோட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ப்ரீஃபிக்ஸ் பார்ப்பாங்க. இந்த ப்ரீஃபிக்ஸ் பார்ப்பாங்க, அதே மாதிரி அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்சர்ட் லெட்டர் பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு ஓ இந்த வரிசை வந்து ரொம்ப அரிதானதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 2017 ஆண்டில் உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர் கவர்னராக கையெழுத்து போட்ட 500 ரூபாய் நோட்டில் 9UW அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸ் இருந்து பின்னாடி 6ங்கிற ஒரு இன்செட்டும் இருந்தது அப்படின்னா அந்த 500 ரூபாய் நோட்டு சந்தையில் 1500 ல இருந்து 1700 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. ஆக மொத்தம் 500 ரூபாயில் இந்த மாதிரி அரிய வரிசைகள் இருக்கும். அதே மாதிரி 100 ரூபாயில் அரிய வரிசைகள் இருக்குது, 50 ரூபாயில் அரிய வரிசைகள் இருக்குது, 10 ரூபாயில் அரிய வரிசைகள் இருக்குது. இந்த குறிப்பிட்ட வரிசைகளில் தான் இந்த ஸ்டார் கரன்சிங்கிறது ரொம்ப குறைச்சலாக கிடச்சிருக்கும். அப்போது இந்த வரிசைகளில் இருக்கக்கூடிய ஸ்டார் கரன்சி உங்களுக்கு கிடச்சா மட்டும்தான் அதுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சில ஸ்டார் கரன்சிகள் வந்து ஃபேன்சி நம்பர் இருக்கும், அதாவது 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கலாம், அல்லது 786, 786 நம்பர் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் இருக்கக்கூடிய நோட்டுகளில் இந்த ஸ்டார் இருந்தாலும் உங்களுக்கு அதிக விலை கிடைக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஃபேன்சி நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டார் கரன்சிகளுக்கு தான் ஓரளவுக்கு நல்ல விலை கிடைக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ரீஃபிக்ஸ் எல்லாம் பார்த்து நான் வந்து ஸ்டார் கரன்சி சேகரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த தகவலில் வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப கடினம், நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப கடினம்.
நீங்கள் உண்மையிலேயே ஸ்டார் கரன்சிகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அதை சேகரிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் வெளில வந்திருக்கு, பணத்தாள்கள் பற்றின புத்தகங்கள். அந்த புத்தகங்களை வாங்கினீங்கன்னா 10 ரூபாயில் இந்தந்த வரிசைகள்லாம் ரொம்ப அரிது, 5 ரூபாயில் இந்த வரிசைகள்லாம் அரிதுன்னு அவங்க 500 ரூபாய் 2000 ரூபாய் வரையும் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து சேகரிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு நிறையா செலவாகும். ஒருவேளை வங்கிகள்லேருந்து நீங்கள் பணத்தை எடுக்கிறீங்க, அப்போது ஸ்டாரும் போட்டு ஃபேன்சி நம்பரோட ஒரு நோட்டு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பாலான வங்கிகளில் வங்கியில் வேலை பார்க்குறவங்களுக்கே ஸ்டார் நோட்டில் வந்து ஃபேன்சி நம்பர் வராதுன்னு தெரியும், அவங்களே எடுத்து வச்சிடறாங்க. அதையும் தாண்டி வங்கிகளில் வந்து ஃபேன்சி நம்பர் ஸ்டார் கரன்சி வர்றது ரொம்ப கடினம். ஆக மொத்தம் இதுதான் ஸ்டார் கரன்சி பற்றினா உண்மை. இதை நிறையா பேர் வெளில சொல்லாமல் ஸ்டார் கரன்சி வந்து ரொம்ப அரிதானது, அதை சேகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பின்ன ஸ்டார் கரன்சி 10 லட்சம் போகுதுன்னு கூட யூடியூப்ல யாராவது வீடியோ போடலாம், ஏற்கனவே போட்டும் இருக்கலாம். அப்படி தான் நீங்கள் பொழப்பு போயிட்டுருக்கு. ஆனால் என்னால் அந்த மாதிரி பொய்யை சொல்ல முடியாது, இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டார் கரன்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வரிசையெல்லாம் நோட் பண்ணி வச்சு ஒவ்வொரு கரன்சி பின்னாடியாக ஓடி நீங்கள் சம்பாதிக்கிற நேரத்துக்கு வேறு ஏதாவது வேலையை பார்த்தீங்க அப்படின்னா அதை விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து சொல்லுவார், குறுக்கு வழிகள் மிக நீளமானது அப்படின்னு. நேரடி வழிகள் தான் ரொம்ப எளிமையானது, பாதுகாப்பானது, காலத்தையோ வாழ்க்கையோ விரயம் பண்ணாது. அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. பணத்து பின்னாடி ஓடி குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், யாராவது ஏமாற்றி சம்பாதிக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே முட்டால் நம்ம மட்டும் தான் புத்திசாலிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் ஆபத்தாக முடியும். பணம் சம்மந்தப்பட்ட உண்மையான ஆதாரபூர்வமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயிற்று படைப்பகத்தில் நம்ம நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம், அந்த காணொலிகளை பாருங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.